தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சத்யா. நான் ஒரு சலேஷனாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். டொன் பொஸ்கோ என்பவர் யார் என்ற தலைப்பில் இது இரண்டாவது வீடியோ. டொன் பொஸ்கோவிற்கு 2 வயதாக இருக்கும் போது அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மிகவும் ஒரு துக்கமான சம்பவம் இடம்பெறுகின்றது. அச்சம்பவம் என்ன, அச்சம்பவத்தினால் அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஏற்பட்ட பாதிப்பு நிகழ்வு என்ன என்ற விடயங்களை இன்று நான் உங்களோடு பகிர இருக்கின்றேன். டொன் பொஸ்கோவிற்கு கிட்டத்தட்ட 2 வயதாக இருக்கும் போது அவருடைய தந்தை எதிர்பாராத விதமாக இறக்கின்றார். அவர் இறந்ததற்கான காரணம் என்னவென்றால் கடுமையான காய்ச்சல் காரணமாக இறக்கின்றார். அவர் எப்பொழுது இறந்தார் என்றால் 1817 வைகாசி மாதம் 12 இறக்கின்றார். அவருடைய தந்தை இறந்தபோது அவருடைய தந்தைக்கு 34. எனவே ஓர் இளம் தந்தையாக இறக்கின்றார். டொன் பொஸ்கோ தந்தை இறந்த பொழுது அச்சிறுவனாகிய டொன் பொஸ்கோ எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதை தான் எழுதிய இந்த புத்தகம் ஆகிய மெமோர்ஸ் ஆஃப் தி ஒரட்ரி என்ற புத்தகத்தில் நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். தற்போது நீங்கள் பார்ப்பது டொன் பொஸ்கோனுடைய தந்தையினுடைய மரணத்தை சித்தரிக்கின்ற ஓர் ஓவியமாகும். அவ் ஓவியத்திலே சிறுவனாகிய டொன் பொஸ்கோ தனது இறந்த தந்தையின் அருகில் நிற்பதை நீங்கள் பார்க்கலாம். தனது தந்தை இறந்த பொழுது டொன் பொஸ்கோ எவ்வாறு நடந்து கொண்டார் என்றால், டொன் பொஸ்கோவினுடைய தந்தை இறந்த உடல் இருக்கும் அறையில் இருந்து அனைவரும் வெளியே செல்கின்றார்கள். ஆனால் டொன் பொஸ்கோ மட்டும் அவ்வறையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அடம்பிடிக்கின்றார். அவ்வாறு அடம்பிடிக்கின்ற பொழுது டொன் பொஸ்கோனுடைய தாயாகிய மாமா மார்கரிட்டா டொன் பொஸ்கோவை கூப்பிடுகிறார். மகனே, வா வெளியே போகலாம் என்று சொல்லி. அதற்கு பதிலாக டொன் பொஸ்கோ கூறுகின்றார், எனது தந்தை வராவிட்டால் நான் வரமாட்டேன் என்று சொல்லி. அதை கேட்ட மாமா மார்கரிட்டா மிகுந்த சோகத்துடன், மகனே, உனக்கு இனிமேல் தந்தை என்று சொல்ல யாரும் இல்லை, வா என்று சொல்லி மனமுடைந்து அழ ஆரம்பிக்கின்றாள். அவ்வாறு அழ ஆரம்பித்தவள் டொன் பொஸ்கோனுடைய கையை பிடித்து கொண்டு வெளியே கூட்டிச் செல்கின்றாள். தாய் அழுவதை பார்த்த டொன் பொஸ்கோ தனக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தானும் அழுதேன் என்று சொல்லி அவர் எழுதிய இந்த புத்தகத்திலே கூறியிருக்கின்றார், நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். சரி, டொன் பொஸ்கோனுடைய தந்தை இறப்பதற்கு முன்னர் கடைசி செய்தியாக தனது மனைவிடம் விட்டு சென்ற செய்தி என்னவென்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் எந்த கஷ்டத்திலும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை கடைசி செய்தியாக விட்டு செல்கின்றார். சரி, டொன் பொஸ்கோனுடைய தந்தையுடைய இறப்பினால் டொன் பொஸ்கோனுடைய குடும்பத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டை விட்டு வெளியேறிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால், டொன் பொஸ்கோனுடைய தந்தை ஒரு விவசாயியாக வேலை செய்தார். அதாவது ஒரு சாதாரண விவசாயியாக ஒரு முதலாளிக்கு கீழ் வேலை செய்தார். அவ்வாறு அவர் வேலை செய்த போது அவர்கள் வாழ்ந்து வந்தது அந்த முதலாளியினுடைய வீட்டிலாகும். தற்போது டொன் பொஸ்கோனுடைய தந்தையுடைய இறப்பின் பின்னர் அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சரி, அவ்வாறு அவர்கள் வெளியேறிய போது எங்கு சென்றார்கள் என்றால், இதோ தற்போது நீங்கள் காண்கின்ற இந்த வீட்டிற்குள் தான் அவர்கள் வாழ்வை ஆரம்பிக்க செல்கின்றார்கள். இன்று இதுதான் டொன் பொஸ்கோவினுடைய இல்லமாக சலேசியர்கள் பேணி வருகின்றார்கள். டொன் பொஸ்கோவும் இதைத்தான் தனது இல்லமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். இந்த வீடு யாருடையது என்று சொன்னால், டொன் பொஸ்கோனுடைய தந்தை இறப்பதற்கு முன்னரே அவர் வேண்டிய ஓர் சொந்த வீடாகும். எனவே இந்த வீட்டில் டொன் பொஸ்கோனுடைய தாயும், டொன் பொஸ்கோ ஏனைய இரு சகோதரர்கள், டொன் பொஸ்கோனுடைய அப்பம்மா என 5 பேரும் இந்த வீட்டில் தங்களது வாழ்வை ஆரம்பிக்க செல்கின்றார்கள். இந்த வீட்டிலே டொன் பொஸ்கோனுடைய வாழ்விலே மிக மிக முக்கியமான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அச்சம்பவங்கள் என்ன என்பதை நான் உங்களோடு வருகின்ற வீடியோக்களிலே பகிர இருக்கின்றேன். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் உங்களை கருத்துக்களை தெரிவிங்க, நண்பர்களோடு பகிருங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்தும் டொன் பொஸ்கோவை பற்றி பல விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.